இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் என்னன்னா தூக்கம் வந்து நிறைய பேருக்கு வர்றதே கிடையாது நம்ம எப்படி இந்த இயந்திரத்தனமான மெஷின் லைஃப்ல வந்து நம்ம எப்படி நிம்மதியா தூங்கலாம் அப்படின்றத பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன் இந்த இயந்திரத்தனமான உலகல வந்து எல்லா பொருளையுமே நம்ம ஈஸியா பணத்தை கொடுத்து வாங்கிட முடியும் ஆனா நம்மளால வாங்க முடியாத ஒரே விஷயம் தூக்கம் மட்டும்தான் ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கிறான்னா அவனுக்கு முதல் தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தூக்கம்தான் அந்த தூக்கம் இல்லைன்னாலே அவன் ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம் சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிச்சிட்டோம்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் வந்தவனையே நமக்கு தூக்கம் வந்துடும் தூங்க செல்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும் சாப்பிட்டு முடிச்சவனையே நம்ம தூங்கினோம்னாக்கா நள்ளிரவில் நமக்கு தூக்கம் களைஞ்சிரும் விழிப்பு வந்துடும் தூங்க செல்றதுக்கு முன்னாடி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி டீ காஃபி மது எதையுமே நம்ம குடிக்க கூடாது படுக்க செல்வதற்கு முன்பு நம்ம புகையும் பிடிக்கக்கூடாது தினமும் காலையில எந்திரிச்சு எளிய உடற்பயிற்சிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது மதியம் தூங்கி பழகினவங்க ஒரு இருபது இல்லைன்னா முப்பது நிமிஷம் தூங்கலாம் ஆனா ஒரு ரெண்டு மணிக்கு படுத்த அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிற வழக்கம் எல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்க கூடாது ஏன்னா அப்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு இரவு தூக்கம் வரவே வராது தூங்குவதற்கு முன்னாடி வந்து நம்ம மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் படுத்திக்கணும் அமைதியா வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசுறது சொந்தக்காரங்க கிட்ட பேசி ஜாலியா இருக்கிறது குழந்தைங்க கூட எல்லாம் விளையாடுறது அப்படி இருக்கலாம் ரொம்ப நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோட போய் தூங்கவே கூடாது அதே மாதிரி தூங்க செல்றதுக்கு முன்னாடி குளிர்ந்த நீர்ல வந்து உடலை கழுவிட்டு தூங்கலாம் அது நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பால் குடிச்சிட்டு தூங்குறது ரொம்ப நல்லது அதுல உள்ள சத்து பொருள் வந்து தூக்கத்தை வரவழைக்கும் நம்மளோட பெட்ரூம் படுக்கை அறை வந்து காற்றோட்டமாகவும் சத்தம் இல்லாத அமைதியாகவும் வச்சுக்கொள்றது ரொம்ப நல்லது படுக்கும் அறையில வந்து நனைந்த அதாவது ஈரமான உடைகள் வந்து இருக்க கூடாது அறையில வந்து இரவு பல்புகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தூங்குற அறை வந்து இருட்டாகவோ வெளியிலிருந்து வெளிச்சம் உள்ள வராமல இருக்கணும் படுக்கை அறையில வந்து இதமான குளிர் இருப்பது அவசியம் அப்ப இதமான குளிர் இருந்தால் தான் நமக்கு நல்ல தூக்கமே வரும் சூடாக இருந்தால் நமக்கு தூக்கமே வராது அதனால படுக்கை அறை வந்து சூடாக இருக்கக்கூடாது படுக்கை விருப்புகள் வந்து சுத்தமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் தலையணி மற்றும் படுக்கை வந்து மென்மையா சாஃப்டா இருக்கணும் மல்லாந்து தூக்கு தூங்குற பழக்கம் இருக்கிறவங்க மல்லாந்து படுக்கிற பழக்கம் இருக்கிறவங்க தலையணைய வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தூக்கம் நமக்கு வருதுன்னு தெரிஞ்சா மட்டும் போய் படுத்தா போதும் தூக்கம் வராம நம்ம சும்மா போய் படுக்கையில படுக்க வேணாம் நமக்கு நல்ல தூக்கம் வருது நம்ம இப்ப படுத்தா தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் போய் படுத்தா போதும் அப்படி தூக்கம் வரலன்னா எந்திரிச்சு இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செய்யலாம் நள்ளிரவுல வந்து தூக்கம் களைஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம மராத அடுத்த நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பத்தி நம்ம சிந்திக்க கூடாது அப்ப அப்போ உள்ள இரவை வந்து நம்ம அழகா ரசிச்சாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துரும் மனதை வந்து அமைதியாக்கி இரவை ரசிக்க நல்லா ஆர பழகிக்கணும் நம்ம படுக்கையில படுத்திருக்கும் போது அதை நம்ம கண் அப்படி திறந்தா நமக்கு முன்னாடி கடிகாரமோ டிவியோ இருக்க கூடாது அது ரொம்ப டிவியே நம்ம பார்த்துட்டு தூங்கவும் கூடாது ஒரு நாள் தூக்கம் வரலன்னா அது எந்த பிரச்சனையும் உரு உருவாக்காது ஆனா அதுவே தொடர்ந்துச்சுன்னா நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படும் தூக்கம் வராது நம்ம உடல் வந்து ஆரோக்கியத்தை கெடுத்துரும் அதே மாதிரி படுக்கையில படுத்துக்கிட்டு டிவி பார்க்க கூடாது பேப்பர் படிக்க கூடாது புக்கு வாசிக்க கூடாது இத லேப்டாப்ப யூஸ் பண்ணக்கூடாது படுத்துக்கிட்டு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது போய் பெட்டில் படுத்து நம்ம படுக்கணும்னு போனோம்னா படுக்க மட்டும்தான் தூங்க மட்டும்தான் செய்யணும் நீங்களும் இதை இந்த மெசேஜை கேட்டு நல்லா பால் குடித்து நல்லா தூங்குங்க இதை மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க தேங்க்யூ